மீசிய முறுக்கி விட்டா வயசு பொண்ணுங்க இலுமிச்ச மலம் குத்துற மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம சாதிக்கு மீச வேற அழகு. அப்புறம் பொண்ண பாக்கலாம்ல? என்னங்க இப்போ நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறது குடுத்து வச்சிருக்கோம். சாத்திரம் சம்பராயம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நம்ம காலம் இல்ல இப்போ மாப்பிள்ள படிச்சவரு எதுக்கும் பொண்ண ஒரு தடவை பாக்கணும்னு பிரியம் இருக்கும்ல. பாக்கவே வேணாம். இந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி நாங்க புறப்படும் போதே கண்ணு போட்ட பசுமாடி எதுக்காக வந்துச்சு. நல்ல சகுனம் நல்லதா நடக்கும்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ரொம்ப சந்தோஷம். அப்ப சமைக்க சொல்லிடுறேன். டேய் பாரதி, பத்து பஞ்சு கோழிய பிடிச்சி ஆடுறா. ஏன் மாப்பிள வெறும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. கல்யாணத்தண்டிக்கு எல்லாரும் சகுனம் சரியில்லை, இன்னொரு நாளைக்கு பேசுவோம். என்ன நடந்து போச்சுப்பா? அப்போ நினைச்சு என் பேத்திய பொண்ணு வைக்க வந்தானுங்கள பாவே அறுப்பானுங்க. அடுப்பு கிட்ட எல்லாம் போகும்போது வாத்து போறது இல்லையா கண்ணம்மா? அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டு வாழ்நாள் போற அவஸ்தப்படுறதை விட ஒரே நாள்ல போயிடலாம். எனக்கு இந்த சம்பந்தத்தை நிறுத்த வேற வழி தெரியல. இப்ப நிறுத்திட்டு ஒரு சந்தோஷத்துல இந்த வழி கூட தெரியல. இனிமே இப்படி ஒரு காரியத்தை செய்யாத கண்ணம்மா. ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என் கையை எரிச்சுக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்தா என்னையே நான் எரிச்சுக்குவேன். இதான் பாரதி உண்மையான மருந்து.